அனைவருக்கும் வணக்கம். நான் பகத் சந்திரஜி. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு புது டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ வாக் டெக்னிக், அதாவது மெதுவாக நடக்கும் பயிற்சி. பொதுவாகவே எல்லாருமே பரபரப்பு அவசரம் இப்படி போயிட்டுருக்கிற சூழலில் ஸ்லோ வாக் டெக்னிக்னு நம்ம ஒரு பயிற்சியை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த ஸ்லோ வாக் டெக்னிக்கில் என்னென்ன பயன்கள்னு நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மனசு என்ன ஸ்பீடில் பறக்குது அப்படின்னா, மனுஷன் என்ன ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கானோ அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா பறக்கும். ஏன்னா அதுக்கு மேலே என்னன்னு கேட்குறது மனசு. இந்த மனசை வச்சு நம்ம பயணம் செய்யும் பொழுது நம்ம தொலைஞ்சி போகிறதுங்கிறது எழுதி வைக்கப்பட்ட உண்மையாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்லோவாக் டெக்னிக்கில் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாக கவனமாக எடுத்து வச்சு அந்த ஸ்டெப்பு பூமியில் படுவதே உங்களுக்கு ஒரு உராய்வு, ஒரு தொடு உணர்வு ஏற்படுத்துகிற அளவுக்கு உங்கள் கவனம் கூர்மையடையும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட உங்கள் நண்பனாகவோ உங்கள் உறவினராகவோ மாறி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்களும் நானும் ஒன்று அப்படிங்கிறத உணர்வை ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும். இவங்க தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த செகண்டு இவங்க உங்களுக்காக காத்திருக்கிறாங்க, இவங்களை பார்க்கறதுக்கு தான் இந்த சூழலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது அப்படிங்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த இருத்தல் ஃபார்முலா, இந்த இருத்தலுடைய ஒத்திசைவில் நீங்கள் இணையறதுக்கு தான் இந்த அற்புதமான ஸ்லோவாக் டெக்னிக். இந்த ஸ்லோவாக் டெக்னிக் பார்க்கும் செய்யும் பொழுது மற்றவங்க நம்மளை பார்த்து, ஐயோ என்ன இவர் நடக்கிறாரா நிற்கிறாரா, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஏதோ ஆயிடுச்சா, இவர் நார்மலாக அப்நார்மலான்னு கேட்டுருவாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் பயப்படுறாதீங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாதீங்க. காரணம், உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுமே ஒரு புது கோணத்துலேயும் ஒரு புது பரிமாணத்துலேயும் மாறுவதற்கு, தட் இஸ் நிரந்தர உண்மையை நோக்கி பயணம் செய்வதற்கு தான் நீங்கள் எடுக்கிறீங்களே தவிர, அவங்க பாவம் அறியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும். அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் கையில் மனசில் எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா, நிச்சயமாக ஒவ்வொரு விஷயமும் இவ்வளோ மகத்துவமான வாய்ந்ததா, நடக்கும் பொழுது இவ்வளோ ஆனந்தப்பட முடியுமா, இவ்வளோ ஒரு புதுகல ஒரு மகிழ்ச்சியின் உச்சமாக இருக்குதுன்னு நீங்கள் நிச்சயமாக பயனடைவீர்கள். ஆக்சுவலாக மெதுவாக நடக்கும் பயிற்சியில் என்ன நடக்குதுன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் மெதுவாக நிதானமாக ஆழமாக பயணப்பட்டுருக்கு. நம்ம மனசு அதுக்கு எதிர்மாறாக பயணப்பட்டுருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் நேர்மாறாக இருக்கிறதுனால தான் நம்ம கிட்டத்தட்ட இருக்கிறதே தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். இந்த பயிற்சி என்ன சொல்லுது, ரெண்டு பேத்தையும் ஒரு மையத்தில் இணைக்குது. எப்படி, நீங்கள் இந்த பயிற்சி ஒரு அரை மணி நேரம் செஞ்சால் போதுமானது, காலையில் அல்லது மாலையில் ரெண்டு வேளை இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ மெதுவாக நடக்க முடியுமோ நடங்க. ஒவ்வொரு அடிக்கும் உங்கள் நீங்கள் இருக்கிற உணர்வோடு நடங்க. நீங்கள் இருக்கிற உணர்வோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது தானாகவே உங்கள் சுவாசத்து பக்கம் உங்கள் கவனம் போகும். போச்சுன்னா அப்படியே அதுலேயே நில்லுங்க. நின்று நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு உள் சுவாசம், அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வெளி சுவாசம், மெதுவாக அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு உள் சுவாசம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வெளி சுவாசம், மெதுவாக நிதானமாக ஒரு ஆஃப் அன் அவர் நடந்தீங்கன்னா, இந்த ஆஃப் அன் அவருக்குள்ளவே உங்கள் பாடி ஒரு ஒத்திசைவு நிலைக்கு வரும்.
எப்படி, ஒரு சின்னதாக கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சின்ன கிளிக் சத்தம் ஒவ்வொரு அடிக்கும் அப்படியே தொடர்ந்து வரும். இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா பயிற்சியுடைய ஆழத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதன் பிறகு இந்த ஆஃப் அன் அவர் நடந்த பிறகு அப்படியே நிதானமாக ஒரு இடத்துல உட்காருங்க. உட்காந்து புற சூழலை கவனிங்க, காதுகளை கொண்டு மட்டும் கவனிங்க. கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம்தான் அற்புதமான ஒரு நிறைவை பெற்று கொடுக்கும். இந்த பயிற்சிக்கு பேர் ஸ்லோ வாக் டெக்னிக். பொதுவாகவே தியானம் அப்படின்னா கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து செய்கிற ஒரு விஷயமா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தியானம் தியானம் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி என்ன பண்ணுதுன்னா பல பேர்த்துக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் தனக்கும் அந்த தியானத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இப்போ நம்மளுடைய ரியல் சீக்ரெட்ல என்ன சொல்ல வரேன்னா, நேரடியாகவே தியானத்தில் என்ன நடக்குது, தியானத்துக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அதோடய ஸ்கெலிட்டல் என்னென்னு கொஞ்சம் ஆழமாக பார்த்தோன்னா கவனித்தல் இதுதான் நடக்குது. அப்போ நேரடியாகவே கவனித்தல் அப்படின்னு இந்த தியானம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக கவனித்தல்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சிட்டோம் அப்படின்னா காமன் டு ஆல் பொதுவாகிடுது. ஏன் நம்ம சிரமப்படணும், ஏன் நம்ம சுற்றி வளைக்கணும்? அப்போ எங்கே என்ன அது விழிச்சிக்கிட்டு இருந்தாலும், அது கண்களை மூடி உட்காந்துருந்தாலும், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கவனமாக கவனிக்கிறீங்களா? கவனித்தா என்ன ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற சூட்சம என்னங்கிறத நீங்கள் உணரலாம். கவனித்தா என்ன ஆகுங்கிறது ஒரே லைனில் சொல்லணும்னா இடைவெளி ஜீரோ ஆகும். இவ்வளோதான், இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற கவனித்தல் அப்படிங்கிற அந்த திறன் மட்டும் போதுமானது. மீண்டும் அடுத்த ஒரு பயிற்சியில் சந்திப்போம். நன்றி.